எல்லாத்துக்கும் வணக்கம். உற்சாகப்படுத்தும் உள்ளங்களான சிறுவர்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது வைக்கோல் மற்றும் மாங்காய். வைக்கோல் பார்த்திங்கன்னா எது எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுங்களா? வைக்கோல், அதான் வைக்கோல். அங்கே இருக்க பாருங்கள், இதுதான் வைக்கோல். இந்த வைக்கோல் வந்து பஞ்சு மாதிரி இருக்குது, அதாவது வந்து மாங்காய் மற்றும் சாத்துக்குடி பல வகைகள், பப்பாளி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமேல ஒன்று உராசாமல் நீட்டாக நம்ம வந்துட்டு கஷ்டம் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, பட்டம் கூட லைட்டாக ஆடுனா என்ன ஆகுன்னா ஒன்றோட ஒன்று உரசி காயமாகி டேமேஜ் ஆகும். இந்த வைக்கோல் போட்டோம்னா டேமேஜ்லேருந்து விடுபடலாம். ஒன்று முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, வேறு என்னாச்சும் முட்டைன்னா பார்சல் போடும்போது இது வச்சு உள்ளே வச்சு போடுவாங்க, அதில் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வைக்கோல் பயன்படுங்க. கொஞ்சம் நீங்கள் ஒவ்வொரு பக்கம் ஊருக்கு பப்பாளி ப்ளஸ்ஸு முட்டையில் ஊருக்கு வச்சு எடுத்து போகணும். இந்த மாதிரி வைக்கோல் வச்சு உள்ளே வச்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா அட்டை இல்லாமல் இது அழகாக பக்குவமாக எடுத்து போகலாம். சரிங்களா? அப்போ ஒரு சில வசதியான அழகாக இருந்தால் மாங்காய் மரம் இருக்குது, இதில் வந்து மாங்காய் கீழே விழுந்து கிடக்கு பாருங்கள். வசதியான ஆள் இருந்தால் கொஞ்சம் முடியாதவங்களே கொண்டு போய் கொடுங்க, சாப்பிட்டு இப்படி வெட்டியாக போட வேண்டாம். வெட்டியாக போனால் ஒன்றுமே பண்ண முடியாது. பெரிய பெரிய மாங்காய் மரமெல்லாம் ரொம்ப வசதியான வீட்டில் கீழே மாங்காவெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க பாருங்க, எவ்வளோ டேமேஜ் இருக்குன்னு. கீழே கிடக்குது, எடுத்து போனால் இறக்கி முடியாதவங்களே கொண்டு போய் கொடுத்து சாப்பிட்றதெல்லாம். வைக்கோல் பார்த்துக்குங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.